வெல்கம் டு த சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது கனவில் வாழ்பவள் எபிசோட் நம்பர் 53. லாஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் தான் இது. உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபிடபிள்யூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஆஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷாம் மெதுவாக பார்வை படுக்க வைக்கிறாரு. பாரு ஷாமை கண் அசைக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கா. ஷாம் என்னாச்சுடா, எதுக்கு அண்ணனை பார்த்துக்கிட்டே இருக்க? பாரு கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கு. பாரு நான் உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறலன்னா என்னால் எல்லோருக்கும் கஷ்டம்தானே. ஷாம் யாருடா அப்படி சொன்னா? நீ என் குழந்தடா, உன்னை எப்படி நான் கஷ்டமாக நினப்பேன்? அண்ணா உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன், பார்த்துக்கோ. என்கிட்ட சொல்லாமல் வெளியே வந்திருக்க, நீ குணமாகி வா, அப்புறம் இருக்கு உனக்கு பனிஷ்மெண்ட். ரொம்ப ரியாக்ட் பண்ணவே இல்லை, எல்லோருக்கும் கஷ்டமாக இருக்குது. பாரு அண்ணா, நம்ம இங்கே இருந்து வேறு எங்கேயாவது போயிடலாமா? நம்ம இங்கே இருக்கவே வேண்டாம், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. இல்லைன்னா நான் போகிறேன், நீ இங்கேயே இரு. எல்லோரும் ஷாக்காக இருக்குது. ஷாம் இப்போ எதுக்குடா நீ டென்ஷன் ஆகிற? ரிலாக்ஸாக உனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படி தானே? சரி நம்ம போகலாம், ஃபஸ்ட்டு நீ க்யூர் ஆகு, அப்புறம் இதை பற்றி பேசலாம். என்ன ஓகே தானே? பாரு ம், அகிலா குட்டிமா எப்படிடா இருக்க? பாரு ம், புருஷ் இப்போ பரவாயில்லையாடா. பாரு ம், அவ இப்படி பதில் சொல்கிறது எல்லோருக்கும் கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல. ஷாம் அம்மு ஒழுங்காக பதில் சொல்லு, என்கிட்ட ஒழுங்காக தானே பேசுகிற, அப்புறம் என்ன அவங்கக்கிட்ட என்ன இப்படி பிஹேவ் பண்ணுறன்னு அதட்ட. பாருக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. இப்போ கூட நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலை, உனக்கு என்ன தவிர வேற எல்லோரையும் பிடிக்கும். போ என்கிட்ட பேசாத, எனக்கு யாரும் வேணாம்னு பெட்டில் இருந்து இறங்க ட்ரை பண்ணுறா. வழியில் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால வழியில் கத்துறா. எல்லோரும் பதறாங்க. ஆதி உள்ள ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு வேகமாக டோரை திறந்துட்டு உள்ளே வராரு. ஆதியை பார்த்து அந்த செகண்ட் பாரு கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தாலும் அவளை அறியாமல் ஆதியை பார்த்து பயம் வருது. ஆதி பாரு பக்கத்தில் போக போகிறாரு. பாரு ஷாம் கட்டி பிடிச்சிக்கிட்டே பேசுகிறா, அண்ணா எனக்கு பயமாக இருக்குது, அவரை இங்கேருந்து போக சொல்லு, அவர் என்னை அடிப்பார் அண்ணா, எல்லோரையும் இங்கேருந்து போக சொல்லு, எனக்கு பயமாக இருக்குது. ஆதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லோரும் கவலையாக இருக்காங்க. ஷாம் ஓகேடா, இங்கே பாரு டென்ஷன் ஆகாதம்மா, எல்லோரும் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் அவகிட்ட பேசிட்டு உங்களை கூப்பிட்றேன். அக்கில்லாமல் புருஷ்பா ஆதி அருண் எல்லோரும் பாருவை ஏக்கமாக பார்த்துட்டே போகிறாங்க. ஷாம் இங்கே பாரு செல்லாம், அவங்க எல்லோரும் போயிட்டாங்கடா, ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகு, அண்ணன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பாரு சோகமாக என்ன விஷயம்னு கேட்குறா. ஷாம் சொல்கிறேன்டான்னு அவுட் சைட். அக்கிலா புருஷ்ட என்னங்க, அவள் நம்ம வீட்டு பொண்ணுங்க, ஆனால் நம்மளை பார்த்து அவள் இப்படி பயப்படுறா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. புருஷ் கவலைப்படாத அகிலா, அவளும் பாவம் தானே, அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காள்ல, அவள் சைட்லேயும் இருந்து நம்ம யோசிக்கணும்ல. அதான் ஷாம் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காள்ல, வெயிட் பண்ணுவோம். ஷாம் சாரிம்மா, எல்லாம் என்னால் தான் அவள் உங்கள் எல்லோரையும் பார்த்து பயப்படுறான். அகிலாமா மா ஆதியை அவங்க பக்கத்தில் உட்கார வச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவள் சீக்கிரமாக உன்னை புரிஞ்சுப்பா, கவலைப்படாத செல்லம், ஆதி அப்படியே அக்கிலாமா சொல்கிறல சாஞ்சிக்கிறாரு. இன்சைட் த ரூம். ஷாம் அம்மு செல்லம் இங்கே பாரு, அண்ணா இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன், அதை எந்த டென்ஷனும் இல்லாமல் நீ கேட்குறதா இருந்தா நான் சொல்கிறேன். பாரு ம், நான் டென்ஷன் ஆகலை, நீங்கள் சொல்லுங்கள். ஷாம் பாரு கையை தன்னோட கைக்குள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருடா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் எங்களுக்கு ஒரு தேவதை இருந்தா, எங்கள் எல்லாருக்குமே அவள் மட்டும்தான் சந்தோஷமே. ஆதியும் நானும் அவளை தரையிலேயே விடமாட்டோம், அவளை சோஃபாவில் கூட உட்கார விட மாட்டோம், எங்களோட மடியில் தான் வச்சுப்போம், எங்கள் கைக்குள்ளவே வச்சு பார்த்துக்கிட்டோம். ஆனால் யார் பண்ண சதி, அவள் எங்கள் கிட்டே இருந்து பிரிஞ்சிட்டா, அவள் தொலைஞ்சி போயிட்டா, எங்கெல்லாம தேடியும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. நானும் ஆதியும் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து தேடாத இடம் கிடையாது, ஆனால் எங்கள் போக்கிஸ் தான் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அவள் முதல்ல அம்மானு கூப்பிட்டதும் என்ன தான், அவள் மழலை மொழியில் என்னை அம்மானு கூப்பிட்றது இப்போவும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவள் எப்போவும் நான் என் தங்கச்சியை பார்த்ததே இல்லைடா, என் குழந்தடாவ, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் தொலைச்ச பொக்கிஷம் எங்களுக்கு கிடச்சிருச்சு. பாரு ஷாம் கையில் இருந்து கையை எடுக்கிறா. பாரு அப்போ நீயும் போக போகிற, மறுபடியும் அப்படித்தானே, உன் குடும்பம் உனக்கு கிடச்சிருச்சு, உன் தங்கச்சி எங்கே, அவளும் வந்துட்டாங்கல்ல, எல்லோரும் போகிறீங்க, அப்படித்தானே என்னை விட்டுட்டு. சரி நான் என்னை பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் கிளம்புங்க. பாரு மைண்ட் வஸ், கடைசி வரை என்னை கூட்டிக்கிட்டு போக யாரும் வரமாட்டாங்களா? ஷாம் அதான் அண்ணன் வந்துட்டேல்ல செல்லம், உன்னை கூட்டிக்கிட்டு போக, நீ தானே நாங்கள் தொலைச்ச தேவதை, எங்கள் பொக்கிஷம். பாரு கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது.
தடுமாற்றமா பாரு. அப்போ அப்போ நான் உண்மையாகவே உன் தங்கச்சியானா? ஷாம்: ஆமாண்டா, நீ மட்டும்தான் இந்த ஷாமோட தங்கச்சி, வேறு யாருக்கும் அதில் உரிமை கிடையாது. பாரு, ஒரு வேளை என்கிட்ட போய் சொல்கிறியா? அப்படின்னா நான் தான் உன் தங்கச்சின்னு எப்படி கண்டுபிடிச்சேன்? ஷாம்: அதெல்லாம் இன்றைக்கே தெரிய வேணா, இன்னொரு நாள் சொல்கிறேன். ஓகேவா? அப்புறம் அகிலம்மா, புரிஷ்பா, அருண், ஆதி எல்லோரும் வெளியில் வெயிட் பண்ணுறாங்கடா, அவங்க கிட்டே பேசு. அம்மா எப்படி அழுதாங்க தெரியுமா? அப்பா மயங்கியே விழுந்துட்டாரு. நம்ம அம்மா அப்பா போனதுக்கப்புறம் என்ன, அவங்க பசங்க மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்கடா. நீ கூட சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மாவை விட இதுதான் க்ளோஸாக இருப்ப தெரியுமா? அவங்க கூட தான் தூங்கவே செய்வேன். பாவண்டா அவங்க. பார், சாரியா, நான் வேணும்னு அப்படி பண்ணலை. எல்லாம் ஆதியால் தான். என்ன ஆனாலும் நான் அவரை மன்னிக்கவே மாட்டேன். அவர் மட்டும் என் கூட பேச சொல்லாத, நான் பேசவும் மாட்டேன். ஷாம், டே, அவன் வேணும்னு பண்ணலடா. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன், நீ கேளு. பாரு, எனக்கு ஒன்றும் கேட்க வேணாம், நான் கேட்கவும் மாட்டேன். ஷாம், ப்ளீஸ்டா, பாரு, நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல. அவள் டென்ஷன் ஆகி மயங்கி விழுந்துட்டா. ஷாம் வெளியே ஓடி போய் டாக்டர்கிட்ட கூப்பிட்றாரு. டாக்டர் பேசிக்கிட்டே இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டா, என்னன்னு பாருங்க. டாக்டர்: சரி, நீங்கள் இங்கேயே இருங்க, நான் என்னன்னு பார்க்குறேன். அவங்க உள்ளே போகிறாங்க. ஆதி: டேய், என்னடா ஆச்சு? ஷாம்: இல்லை மச்சான், எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டா. அது வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டா, உன்னை பற்றி நேகா பண்ணதை சொல்ல போகவும் டென்ஷன் ஆகிட்டா, உன் பேரை சொன்னாலே கோவப்படுறாடா. ஆதி: டே, ஏண்டா, அவளை அப்படியே விடும் மச்சான், கொஞ்ச நாள் போகட்டும், பொறுமையாக சொல்லிக்கலாம், அவள் கொஞ்சம் நார்மல் ஆகட்டும்டா. டாக்டர் வெளியே வராங்க. டாக்டர்: நான் ஏற்கனவே சொன்னால அவங்கள டென்ஷன் படுத்தாதீங்கன்னு, அதான் மயக்கம் வந்திருக்கு. அப்புறம் அவங்கள ரொம்ப யோசிக்க விடாதீங்க, ரொம்ப ஷாக் நியூஸ் எல்லாம் சொல்லாதீங்க. அவங்களுக்கு தலைவலி வராமல் பார்த்துக்கோங்க, அதான் அவங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது. அப்புறம் மயக்கத்தில் அம்மா அப்பா வான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஷாம்: சாரி டாக்டர், இனிமேல் இப்படி நடக்காது, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆதியை தவிர எல்லோரும் உள்ளே போகிறாங்க. அவர் சோகமாக வெளியில் சேரில் உட்காராரு. அகிலாவும் புருஷும் பாரு பக்கத்தில் போகிறாங்க. பாரு அழுதுகிட்டே, அப்பா அம்மா சாரி, நான் வேணும்னு அப்படி பண்ணலை, ஆதி மேலே உள்ள கோபத்தில் தான் அப்படி பண்ணிட்டேன், அண்ணா சொல்லி தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. அகிலா: குட்டிம்மா, நீ எதுக்கு சாரி கேட்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எங்கள் வீட்டு பொண்ணுடா. புருஷோத்தமன்: ஆமாண்டா, நீ என்னோட செல்லடா, நீ இனிமேல் அளவே கூடாது செல்லம், இனிமே நம்ம ரெண்டு பேரும் தான் ஒரே டீம். அகிலா: ஆமாம், சொன்னாங்க சொன்னாங்க, பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாதில்ல, நல்லா ஏமாத்துறீங்க, அவள் சின்ன வயசில் இருந்த என்னோட டீம் தான், தெரியுமில்ல? அருண்: ஐயோடா, அவள் என்னோட செல்லம் சாக்கோ. ஷாம்: ஆமாண்டா, அவள் சாக்லேட்டு கொடுத்தா உன் சைடு வந்துடுவா, நீ தான் அவளை இப்படி பழக்கி வச்சுருக்க, எப்பவும் அவள் அப்படி தான் இருக்கா. என்னாமு பாரு, ஷாமை பார்த்து முகத்தை திருப்பிக்கிறா. ரொம்ப நாள் கழித்து அவளோட இந்த க்யூட்னஸ்ஸை பார்த்து எல்லோருக்கும் சந்தோஷப்படுறாங்க. லவ் கண்டினியூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க் யூ.